வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை. சின்ன வயசில் இருக்கும்போது வீடும் பள்ளிக்கூடம் தான் நமக்கு உலகம். அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. சமூக பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு ஒரு சரியான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்குள்ள மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிடும். அதுலேயும் 10 வயதில் தவறான நபர்களோட பழக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அடர்ந்து கிடக்கும் முட்புதர், அதில் மறைந்திருக்கும் ஒரு பாழடைந்த கிணறு, அங்கே முட்டியளவில் தேங்கி கிடக்கும் துர்நாற்றம் வீசும் அழுக்கு நீரில் இருவர் இறங்கி எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். அங்கு கூடியிருந்த மக்களும் அச்சத்துடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சில நிமிடம் கழிந்த நிலையில் அந்த அழுக்கு நீரிலிருந்து ஒரு மனிதனின் எலும்புகளை வெளியே எடுத்தார்கள். இதை பார்த்து மக்கள் திகைத்து நிற்க மேலும் சில எலும்புகள் மற்றும் துணிகளும் நீருக்கடியில் கிடந்தன. தீயணைப்பு வண்டி ஒன்று நின்று இருந்தது. என்னாச்சும் தெரியல, ஏதோ ஒரு வீடு என்ன பற்றிக்குச்சா அப்படின்ற மாரி பார்க்க வரும்போது தான் இங்கே வந்து தீயணைப்பு வீரர்கள், போலீஸு, மப்டியில் யூனிஃபார்மோட மீடியாலாம் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி கிட்டே வந்து கேட்கும்போது தான் கிணத்துல யாரையோ வெட்டி போட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. இது யாருடைய எலும்புக்கூடு என யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் போலீசார் ஏற்கனவே கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில்தான் அங்கு முகாமிட்டிருந்தனர். ஆம், லோகேஷ் என்பவருடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்பது அவர்களின் கணிப்பு. இதைத் தொடர்ந்து லோகேஷின் தாயார் கதறி துடித்த அந்த காட்சி அனைவரையும் நிலைகுலைய செய்தது. தாம்பரம் அடுத்த அனகாபுத்தூர் கரிகாலன் நகர் ராஜாஜி சாலையில் வசித்து வருகிறார் தனசேகர். இவரின் மனைவி சுமதி. இவர்களுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தனது 2வது மகன் லோகேஷ் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் தாய் சுமதி. காணாமல் போன மகனை பற்றி ஏதாவது ஒரு தகவல் கிடைத்து விடாதா என பல நாட்களாக காத்திருந்தார் அவர். ஆனால் காவல்துறையிடமிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. 10 மாதங்கள் கழித்து லோகேஷ் பற்றிய தகவல் காவல்துறைக்கு கிடைத்தது. ஆனால் அவர் உயிருடன் இல்லை என்றும் அவரது எலும்புக்கூடுகள் தான் இவை என போலீசார் காட்டியதும் துடிதுடித்து போனது அந்த குடும்பம். அவனை பற்றி பார்த்தது கஷ்டமாக இருக்குண்ணா, பாவனாம என்னதான் பண்ணுறது, எப்படி நாங்கள் போய் அடக்கம் பண்ணுவோம், எப்படி கட்டி பெரிய எலும்பு கூடு எலும்பு கொடுத்து அடக்கம் பண்ணுனா நாங்கள் எங்கேருந்து அடக்கம் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. லோகேஷின் தாய் மகனின் இறப்பை ஏற்க முடியாமல் சாலையில் அங்கேயும் இங்கேயும் அலைமோதிக் கொண்டிருந்தார். மகனை மூட்டையில் கட்டி வைத்திருந்ததால் எந்த தாயின் மனம்தான் சீராக இருக்கும்? 20 வயதே ஆன தனது கடைக்குட்டி மகனின் பிஞ்சு கைகள் இன்று வெறும் எலும்புக்கூடாக இருப்பதைக் கண்டு அரண்டு போயிருக்கிறார். எந்த வம்பு தும்புக்கும் போகாத மகனை அநியாயமாக கொன்று விட்டார்களே என்று கதறினார் அந்த தாய். கண்டுபிடிச்சு தரேன் சொல்லிட்டு ஓடாது. லோகேஷின் தந்தை வேலைக்கு செல்லாமல் தினமும் மது அருந்துவிட்டு போதையில் தள்ளாடும் ஒரு பொறுப்பில்லாத அப்பாவாகவே இருந்துள்ளார். இதனால் மூத்த மகன் அப்பாவின் செயல் பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கணவனும் மூத்த மகனும் பொறுப்புகளை உதறியதால் தாய் சுமதிதான் வீட்டு வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். குடும்ப சூழலை உணர்ந்த லோகேஷ் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கடந்த 4 வருடமாக கூலி வேலைக்கு சென்று தன் தாய்க்கு உதவியாக இருந்துள்ளார். சின்ன பையன் ஆட்டோ ஓட்டியிருந்தான், கறிக்கடல மார்க்கெட்டில் வேலை செஞ்சான், மீன் விற்றான்,
ஒரு எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்து விடுவாராம் லோகேஷ். ஆனால் அவர் திடீரென மாயமானது பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாருமே இல்லை வீட்டில். அப்போ வேலைக்கு போயிட்டோம், நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டோம். அப்பா மட்டும் தண்ணிமலை இருந்தார். அப்போ சரியாக கவனிக்கல. சரி, நம்ம பசங்க தானே, நம்ம பிள்ளைங்க தானே, கூட்டு வந்து விட்டுருவானுங்க ஒரு நம்பிக்கையில் விட்டாமிச்சுக்கிறாரு. சில நாட்கள் வரவில்லை என்றாலும் அவருக்காக காத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 வாரம் வரை காத்திருந்தும் வராததால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. லோகேஷ் வேலை செய்த இடம் அவரது நண்பர்கள் என அனைவரிடமும் விசாரித்தனர். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்றே சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக அவருடைய நண்பர்கள் சிலர் அவரை வேலைக்கு அழைத்து சென்றார்கள் என்று மட்டுமே அதிகபட்ச தகவலாக கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் யார் என்று லோகேஷின் குடும்பத்தினருக்கு யாருக்கும் தெரியவில்லை. கூட்டின்னு போனோம், 2வது வரவில்லை வீட்டாண்ட. அவனுமே வரல, என் தம்பியும் வரல வீட்டாண்ட. நாங்களும் தேடி பார்த்தோம், பசங்கிட்டையும் கேட்டு பார்த்தோம், எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தோம். சரி, நாங்கள் வந்துடுவோம், எதனா கல்யாண வேலைக்கு போயிருக்கான், வந்துடுவான் வந்துடுவான். நாங்கள் அந்த 10-15 நாள் ஆவாதான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கொடுத்து நீங்கள் அவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கூட கேட்டாங்க. சார், நாங்கள் வந்துடுவாங்கன்னு தான் சார் நினச்சேன்னா. புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போலீசாரால் லோகேஷை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் புகார் அளித்த நகலை மட்டுமே வைத்துக் கொண்டு லோகேஷை தேடி வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 5 வரையும் போயிருக்கோம், அந்த லெட்டர் வேணா இருக்கு எங்ககிட்ட. வளர்ந்து நிற்கும் உயரமான கட்டிடங்கள் இருக்கும் இந்த தெருவில்தான் லோகேஷின் வீடும் இருக்கிறது. ஆனால் அதை வீடு என்று சொல்ல முடியாது, மோட்டார் அறை என்று சொல்லும் அளவிற்கு தான் அந்த வீடு இருக்கிறது. பாருங்க, உள்ள போய் பாருங்க. வீட்டின் உட்பகுதியில் படுக்க முடியாது, உட்கார முடியாது. முன்பு இருந்த வீட்டில் வாடகை கட்ட முடியாததால் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பாத்திரங்களோடு தெருவில் நின்றவர்களுக்கு இந்த வீடு கிடைத்ததே பெரும் போராட்டமாக இருந்திருக்கிறது. அந்த வீடை காலி பண்ணோம், அந்த வீடை காலி பண்ணி சாமி எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அந்த மொதல் வீடு பூட்டினது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அதனால் எங்கேயோ போயிருந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளோ பிரச்சனை வந்தது. வீட்டுக்காகவும் உணவுக்காகவும் கஷ்டப்படும் சூழ்நிலை ஒரு புறம் இருக்க, காணாமல் போன லோகேஷை கண்டுபிடித்து தர வேண்டி காவல் நிலையத்துக்கு நடையாய் நடந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளை எங்கு போனானோ, என்ன ஆனானோ என ஒரு தாய் தவிக்கும் தவிப்பு பரிதாபமானது. மொபைலில் இருக்கும் லோகேஷின் புகைப்படத்தை சாலையில் செல்பவர்களிடமெல்லாம் காட்டி தன் மகனை எங்கேயாவது பார்த்தீர்களா என அவர் கெஞ்சி இருக்கிறார். டேய், என் பிள்ளைய பார்த்தியடா, அதோட இதானே என் பிள்ளை, எங்கன்னா செல்லில் அனுப்புங்கடா. எல்லா பிள்ளைங்கிட்டையும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் வேணா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் வரும். குறைஞ்சது இந்த பத்து மாதம் சொல்கிறாங்களே, 10,000 பேர்கிட்ட கூட சொல்லியிருப்பேன். இந்த நிலையில்தான் லோகேஷை பற்றி காவல்துறைக்கு ஒரு சிறிய துப்பு கிடைத்திருக்கிறது. கஞ்சா விற்ற வழக்கில் ஒருவரை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருந்த போதுதான் லோகேஷை பற்றி அந்த நபர் உளறியிருக்கிறார். இந்த விசாரணையின் அடிப்படையில்தான் பிரவீன் மற்றும் நிதிஷை கைது செய்து துப்பு துலக்க முயன்றது காவல்துறை. ஆரம்பத்தில் லோகேஷை பற்றி எங்களுக்கு எந்தவித தகவலும் தெரியாது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போலீசார் அவர்களை கிடுக்கு பிடியாக பிடிக்க லோகேஷை கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டதாக கூறி அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள். 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்கண்ணா. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, இந்தமாரி 2 பையனை பிடிச்சி வச்சிருக்கேன்பா, நீங்கள் வாங்கப்பா, உங்கள் தம்பியை பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நாங்களும் போனோம். போயிட்டு 1 hour உக்காந்துட்டோம். உக்காந்துருக்கும் போது ஃபோன் பண்ணோம், இந்த இருக்குமா இங்கே இருக்குமா வரேன்னு சொல்லிட்டு வந்தார். வந்து தண்ணியெலாம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்ல வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணார்,
இங்கே ஒரு வெட்டு அடிக்கிறாங்கம்மா, கால் ஒரு வெட்டு வந்து வெட்டிட்டு ஃபிக்ஸு மாதிரி வந்துச்சு அவனுக்கு, வந்து என்ன ஆயிடுச்சு கிணத்துல தூக்கி போட்டுக்கிறானுங்க அப்படின்னு நின்று. ஆனால் நாங்கள் நம்பலை, என் தம்பியாக இருக்க மாட்டான், வேறு யாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். கைது செய்யப்பட்ட பிரவீன் மற்றும் நிதிஷை சம்பவ இடத்துக்கு அழைத்து வந்தது காவல்துறை. முட்புதர்களுக்கு இடையே இருக்கும் கிணற்றை காட்டி, இங்குதான் லோகேஷை கொன்று கிணற்றில் வீசினோம் என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது உண்மையா என்று தெரிந்து கொள்ள அங்கு தீயணைப்புத்துறை வரவழைக்கப்பட்டனர். விசாரணை குழுவினர் அங்கு முகாமிட்டிருந்ததால் அந்த இடமே பரபரப்பானது. மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். அப்போது கிணற்றுக்குள் இறங்கிய தீயணைப்பு படையினர் நீரின் அடியில் கிடந்த எலும்புகளை எடுத்து அதிர வைத்துவிட்டனர். கிணற்றுக்குள் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளை அங்கேயே புடவையால் மூடப்பட்ட இடத்தில் வைத்து பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. பின் அந்த எலும்புகளை எல்லாம் பையில் போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். கொலையை செய்துவிட்டு 10 மாதங்கள் நாடகமாடி வந்த குற்றவாளிகள் வேறு யாரும் இல்லை, லோகேஷின் நீண்ட நாட்களாக நெருங்கி பழகி வந்த நண்பர்கள்தான். லோகேஷ் கொலை தொடர்பாக பிரவீன் நிதிஷுடன் சேர்த்து அஜய் மற்றும் பிரகாஷ் என்பவர்களையும் கைது செய்தது காவல்துறை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார் லோகேஷின் தாய் சுமதி. அம்மா அம்மா என்று கூப்பிட்டு வந்த பசங்க, என் கையால் சோறு சாப்பிட்ட பசங்க, இப்படி நன்றி கெட்டத்தனமாக என் மகனையே கொன்று விட்டார்களே என அவர் கதறுவது வேதனையானது. சாப்பாடு வீட்டில் வந்து சாப்பாடு போடுவான், ரேஷன் அரிசி சாப்பாடுன்னா கூட வந்து துண்ணுவானுங்க, அம்மா அம்மானுவானுங்க. என் பிள்ளைய இன்னைக்கு கொன்று போட்டுக்கிறான். பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு சென்ற லோகேஷ் சில வருடங்களுக்கு முன் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டி வந்துள்ளார். இனி தன் மகன் சம்பாதித்து நல்லபடியாக வாழப்போகிறான் என நினைத்துக் கொண்டிருந்தார் தாய் சுமதி. ஆனால் அவரது கனவும் லோகேஷின் வாழ்க்கையும் சீக்கிரமே முடிவுக்கு வந்துவிடும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். லோகேஷை எதற்காக அவரது நண்பர்கள் கொலை செய்தார்கள் என்ற கேள்விக்கு பலரும் சொன்ன பதில், கஞ்சா. லோகேஷை கஞ்சாவிற்கு அடிமையாக்கி பிறகு கஞ்சா விற்பனையிலும் ஈடுபடுத்தி வந்ததாக சொல்கிறார்கள். இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் லோகேஷ் கொலை செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. கஷ்டப்படுற பையன் அவன், அவனை போய் கஞ்சா வியாபாரி எவ்வளோ கஷ்டம் பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்பா, எவ்வளோ கஷ்டம். ஓ, நான் ஒத்துக்கிறேன், அவங்க அப்பா குடிக்காரு தான், அவங்க அப்பா தொல்லை தாள முடியாதா நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் குழந்தை மேலே இந்த அப்பாடம் போய் போட்டது. இன்னைக்கு என் குழந்தையே இல்லாத ஆக்கிட்டாங்க, என் குழந்தையே இல்லாத ஆக்கிட்டாங்க. இப்போ நான் யாரை நம்புறது? யாருக்கும் போக மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணா கூட இந்த தெருவில் கூட என்னை அறியாத கூட போய் கேட்டு பாருங்க, யாருனா என் பையன் இந்த தப்பு செய்வான்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோ. இன்று சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை கொடிக்கட்டி பறக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்ப்பதால் நடக்கும் துயரங்கள் மெல்ல மெல்ல குடும்பங்களை சிதைத்து வருகிறது. அனகாபுத்தூரில் பாட்ஷா மற்றும் அவரது தம்பி ரவி ஆகியோர் கஞ்சா விற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களிடம் லோகேஷ் கஞ்சா விற்கும் வேலை செய்து வந்தாராம். இதனிடையே கஞ்சா விற்பதில் முன்விரோதம் காரணமாக இவர்களுக்கும் வேறு ஒரு கேங்குக்கும் பிரச்சனைகளும் மோதல்களும் அடிக்கடி ஏற்பட்டு வந்துள்ளன. இந்த மோதல்களுக்கிடையில் லோகேஷ் பாட்ஷா தரப்பினரிடமிருந்து விலகி எதிர்த்தரப்பினரிடம் சேர்ந்து கொண்டாராம். இது பாட்ஷாவிற்கு தொழில் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. லோகேஷின் செயலால் ஆத்திரம் அடைந்த பாட்ஷா லோகேஷை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக லோகேஷின் நண்பர்கள் பிரவீன் மற்றும் நிதிஷ் உள்ளிட்டோரை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போதுதான் வீட்டில் இருந்த லோகேஷை அவரது நண்பர்கள் கடைசியாக கூட்டி சென்றிருக்கிறார்கள். நண்பர்கள் தானே அழைத்தார்கள் என்று நம்பி அவர்களுடன் சென்றிருக்கிறார் லோகேஷ். அதன் பிறகு லோகேஷை எலும்பு கூடாகத்தான் பார்க்க முடிந்திருக்கிறது. பிரச்சனைக்கு போக மாட்டான், போவான், வண்டி ஓட்டுவான், சொல்லதான் பார்த்து நிற்பான்.
ஆனா அநேகமா போய் சொல்றாங்க இந்த மாதிரி கஞ்சா வியாபாரின்ட்டு. அதுதான் சார், அது எப்படின்னு தெரியல எங்களுக்கு. அன்னைக்கு கூட ஏதோ தொழிலுக்கு தான் வெளில போறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன விஷயமா வெளில போயிருப்பாரு? தொழில் எல்லாம் போல போறேன்னு சொல்லிதான் ரிட்டர்ன் போன. வேலைக்கு கூட்டும் போறேன் பாடான்னு சொல்லி தான் கூட்டும் போனாங்க ரெண்டு பேரும் வந்து. ஆனா யாரும் இது வரைக்கும் அட்ரஸ் சொல்லவே இல்லை எங்ககிட்ட. போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள பிரவீன் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானது உண்மைதான் என அவரது குடும்பம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அவரிடம் இது தவறு என கண்டித்ததாகவும் கொலை செய்யும் அளவிற்கு பிரவீன் மோசமானவர் அல்ல என்றும் பதறுகிறது அவரின் குடும்பம். அழகா ஒரு ஒரு பொறுக்கி மாதிரி ஒரு ரவுடி மாதிரி கிட்ட வச்சு அந்த கேமரா ஜூம் பண்ணி அவனை பேப்பர்ல போட்டாச்சு. அவன் மூஞ்ச பார்த்தா அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் பேப்பரில் அந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனம் ரவுடித்தனமாக போடுற அளவுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. படிப்பு ஏறவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த சிறு சிறு உதவி செய்யும் நல்ல குணம் கொண்டவர் என பிரவீனை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். பிரவீன் மீது பொய்க்குற்றம் சாட்டி அவரை கைது செய்து விட்டதாக அவரது தாய் குமரி குமரி அழுகிறார். உள்ளனு கூட நுழையாம தலையில தண்ணி ஊத்தி இந்த உள்ள வரேன். என் தலை வீதி நான் அங்க போய் வரணும்னு இருக்கு. எங்க போய் ஸ்டேஷனுக்கு தூங்கின இந்த பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டு போதையில வளர்ந்த பாக்கு மூலம் கொடுத்தான்னு போடுறாங்களே, இதை விட உன்ன வேணும்? டேய், உங்கள் கூட தானடா வருவான் கல்யாண வேலைக்கு பார்த்தேடம்மா. இல்லைம்மா, நான் பார்த்தா சொல்ல மாட்டேன், நானே கேஸில் மாட்டிக்கிட்டு இப்போ தான் வந்தேனும். எப்போ கேட்டாலும் அவனை ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் அதான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி உள்ள அந்த பேப்பரில் பார்க்கணே, சி இந்த பையன்கிட்டே நம்ம பேசி கேட்டோன்னு எனக்கு இதுவாகல், எனக்கு பிடிக்கல. காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்த பின்னர் தான் லோகேஷின் குடும்பத்திற்கு லோகேஷ் கஞ்சா விற்று வந்தது தெரிய வந்துள்ளது. லோகேஷ் காணாமல் போன வழக்கு தற்பொழுது கொலை வழக்காக மாறியுள்ளது. ஆனால் லோகேஷின் குடும்பம் இதை பற்றி பேசவோ அல்லது வழக்கு தொடரவோ அச்சப்படுகிறார்கள். தம்பி பத்தி நான் சொல்லி இந்த மீடியா வந்து வெளியே வந்து இந்த விஷயம் மொத்தம் வெளியே வந்ததுனா என்ன விட மாட்டானுங்க. இதான் உண்மை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீ அவனோ வந்து வீட்டான நானுங்களா? எவனும் நிக்கல, தனியா நிக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும். நினைக்கிறோம் யாரும் வரல எங்களுக்கு, நேற்றுக்கு எங்களுக்கு. இதுக்கப்புறம் வேணாம், எதுவுமே வேணாம். ஏன்னா எல்லாம் எங்கள் உறவு எல்லாத்தையும் அறுத்து விட்டுன்ட்டேன். கேஸு என்ன பண்ணலான்னு? கேஸு கூட விட்டுருங்க எனக்கு, வேணாம். என் தம்பி போயிட்டானா, என் தம்பி போனாதவே இருக்கட்டும். நான் யார் மேலேயும் கேஸ் கொடுக்கல, யாரும் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் எங்கள் பாட்டுங்கன்னா கடகரம் அதுதான். இதுதானே எங்கள் முடிவு. நாங்கள் ஏற்கனவே கொலையாளிகள் லோகேஷின் மீது இருந்த கோபத்தால் தான் அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மேலும் வழக்கு தொடர்ந்தால் தனது மூத்த மகனுக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமோ என்று பயப்படுகிறார் தாய் சுமதி. அந்த டீம் பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், நம்ம பெரியாள் ஆகிடுவானோ, அப்படி பண்ணுறாங்களோ, இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடும். அப்போ என்ன வச்சு இவன் ஒரு ஆளாகிட்டானே. ஏன்னா இப்போ இந்த புள்ள வாழணும் பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். இப்போ எல்லாமே இதுவாக இருக்கணும். இப்போ அது இப்போ அதுக்கு தான் பயப்படுறது. வெளியே இடத்துல பாப்பா கட்டி கொடுத்துட்டு அவ்வளோ அசிங்கம் பண்ண முடியாது நம்ம. சரிங்களா, நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ஆள் தான். இப்போ இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். எங்கள் அம்மா யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்க. லோகேஷ் காணாமல் போனதிலிருந்து அவர் தற்பொழுது எலும்புக்கூடாய் மீட்கப்பட்டது வரை பல குழப்பங்கள் உள்ளதாக அவரது குடும்பம் குற்றம் சாட்டுகிறது. லோகேஷின் எலும்புகளை பிரேத பரிசோதனைக்கு எடுத்து சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த எலும்புகள் லோகேஷுடையதா என்பதை காவல்துறை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்கிறார்கள். ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு. ஃபோன் பண்ணுறேன் நாங்கள், ஒன்றும் ஃபோன் பண்ணிணுக்கிறாங்க எனக்கு. எத்தனை மணிக்கு டிஎன்எஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன். நேற்று போயிட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரலாம் உட்காந்துருந்தேன். வேஸ்டாக உட்காந்துருந்தேன். ஒரு நடவடிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. இது லோகேஷின் எலும்புகள் தான் என இன்னும் காவல்துறை உறுதிப்படுத்தாததால் அது லோகேஷின் எலும்புகளாக இருக்காது என்று சுமதியும் அவரது குடும்பத்தினரும் நம்பத் தொடங்கிவிட்டனர். படிக்கும் வயதில் கஞ்சாவுக்கு அடிமையாகும் இளைஞர்கள் ஒரு பக்கம், அவர்களை தங்கள் சுயலாபத்திற்காக திசை திருப்பும் கொடூரர்கள் மறுபக்கம், தமிழகம் புதிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது தடுக்கப்படாவிட்டால் தமிழகத்தின் நிலை சொல்ல முடியாத அளவிற்கு துயரத்தில் சிக்கிக் கொண்டுவிடும். இதற்கான சாட்சியாய் லோகேஷின் தாய் கண் முன்னே இருக்கிறார். இளம் வயசில் நம்ம நட்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைங்களோட நண்பர்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க.
அவங்கள பத்தி தினமும் விசாரிக்கிறாங்க. நம்ம புள்ள சரியான நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கானா இல்லையான்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தவறான நட்பால தான் வருது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்பா அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.